Welcome to Tamil Online Collections and Reviews channel. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ சேனல் அப்டேட்ஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரெவ்யூ வீடியோ. அது எதோட ரெவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லே நான் ஒரு 2 weeks ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில பேருக்கு வந்து இந்த வீடியோ நான் போடுறதுனால எனக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடும் நினச்சிட்டே நான் போடுறதில்லை. சரி ஓகே, நம்மளோட ஃபேமிலி அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் யூடியூப். நீங்கள் அதுக்காக தான் நம்ம சேனலுக்குமே வருவீங்க. ஸோ அதை நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக ஆக்கலாங்கிறதுக்காண்டி தான் போட்டிருக்கேன். நான் இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவாட்டி பாட்டி, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து டாய்லெட் ஸ்டூல். ஸோ டாய்லெட்டுங்கும் போது நிறைய பேருக்கு அது அக்வர்டாக இருக்குங்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு. ஓகே, எனிஹவ் நம்ம இப்போ வீடியோவை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த டாய்லெட் ஸ்டூல். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹியூமன் அனாட்டமி அதாவது நம்ம மனித உடம்போட அமைப்பு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பொசிஷன் வந்து நம்ம எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட்டிங் பொசிஷன், அதாவது குத்த வச்சு நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட்டை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1900 AD வரைக்கும் நமக்கு இதுதான் இருந்துச்சு. நம்ம இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனில் தான் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறையா பேருக்குமே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும். ஸோ இந்தியன் டாய்லெட்டை எடுத்துகிட்டே இப்போலாம் வெஸ்டர்ன் டாய்லெட் போடுற நிலைமைக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ நமக்கு அந்த கல்ச்சர் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம ஏன் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அது இருந்தால் தான் ஒரு லக்ஸரியாக இருக்குது, மாடர்னாக இருக்குது. நம்ம டாய்லெட்லாம் போகும்போது நீங்கள் என்ன ஒன்று இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது கேட்டுருவாங்கங்கிறதுக்காண்டி இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சம்டைம்ஸ் சில பேர் வீட்டில் இன்னமும் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்றும் இந்தியன் டாய்லெட் ஒன்றும் இருக்கும். எங்கள் வீட்லலாம் அப்படி தான், ரெண்டுமே தான் இருக்கும். ஸோ நமக்கு நார்மல் ஸ்குவாட்டிங் பொசிஷன், அந்த குத்த வைக்கிற பொசிஷனில் நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸை எலிமினேட் பண்ணுறதுனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹெல்தியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்ததுனால நமக்கு வந்து நிறைய டிசீசஸே வருதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூம் போகிறதுலே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால தான். இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டே நம்ம இப்போ வச்சுருக்கோம், அதை எப்போ நம்ம இந்தியன் டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு இந்த டாய்லெட் ஸ்டூல் வந்து கண்ணில் பட்டுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாய்லெட்டுக்கு அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு கீழே நீங்கள் இந்த ஸ்டூலை வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் உங்கள் சிட்டிங் பொசிஷனில் போய் உட்காந்துடணும். இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் ரெண்டு காலையும் எடுத்து நீங்கள் வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்தோன்னா நம்மளோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 90 degrees இருக்கும். இதே இது நம்ம ஸ்குவாட்டிங் பொசிஷன், குத்த வைக்கிற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்குவாட்டிங்னா அது இதில் குத்த வைக்கிற பொசிஷனில் உட்காந்தோன்னு சொன்னேன்னா, அது பார்த்தீங்கன்னா ஒரு 35 degreeக்கு இதாயிரும். அதாவது உங்கள் முட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி குறுகலாக அப்படி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்லே இந்தியன் டாய்லெட் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம்ஸும் வர்றதில்லை. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே உங்களோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸை நீங்கள் பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணலாம். சாதாரணமாக யூஸ் பண்ணுற சிட்டிங் பொசிஷனில் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் சொல்லியிருக்கேன், நானாக சொல்லலை. அதில் பார்த்தீங்கன்னா, அதில் இந்த மாதிரி டிசீஸ் நான் இமேஜஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி டிசீசஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலை, நான் எல்லாரையுமே இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நான் கம்பல் பண்ணலை. இது பண்ணால் இப்போ சயின்ஸ் படி நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிறதோ எடுத்துக்காததோ உங்களோட இஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூல் தான் போட்டு நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டு கீழே யூஸ் பண்ணணுமானா, அப்படிலாம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சம் இந்த ஹைட் அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹைட்டான ஸ்டூல், நம்ம எப்படியும் குளிக்கிறதுக்கு பாத்ரூமில் வச்சுருப்போம், அப்படி இருந்த ஸ்டூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கணும். இப்போ நமக்கு ஓல்டேஜ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்குலாம்
இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களால உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்தியன் டாய்லெட்டு. ஸோ இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்தீங்க, இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இந்த ஸ்டூல் வச்சு உட்காந்தோன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா கால் எட்டாது. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதை வச்சு கொடுத்தோன்னா அவங்களால ஈஸியாகவே போயிட்டு வர முடியும். ஸோ எனிஹா நமக்கு இந்தியன் டாய்லெட், நம்மளோட கலாச்சாரப்படி நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதான் நமக்கு எப்போவுமே ரொம்ப நல்லது. வெஸ்டர்னை விட நான் இதுதான், வெஸ்டர்னை விட இந்தியன் டாய்லெட் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ நம்மளால இந்த கல்ச்சர்லேருந்து வர முடியலங்கிறதுக்காண்டி நம்ம நம்மளோட ட்ரெடிஷனுக்கு எப்படிலாம் மாறலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்டூல் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 inch ஸ்டூலு. நம்ம வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஸ்டூலுமே நமக்கு கொடுக்கணும். நம்ம இப்போ ஒரு நம்ம நார்மல் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்குள்ளே இருக்கிறோன்னா நமக்கு வந்து இந்த 7 inch ஸ்டூல் ஓகே. இதே இது நம்ம 6 அடிக்கு மேலே போயிட்டோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 9 inch ஸ்டூல் கிடைக்கணும். ஸோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் சிட்டிங் போஸ்டரும் இருக்கணும். அதுவும் போக இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, வுட்டுலேயுமே இருக்குது. சம்டைம்ஸ் இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபிளுக்கும் இந்த ஸ்டூல் நிறையா கிடைக்குது. இப்போ நிறைய ஆன்லைன்ஸ்லேயும் இது இருக்குது. நான் இதை அமேசானில் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் கிரிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக பாத்ரூம்லேருந்து வலிக்கிட்டுலாம் போயிடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பாத்ரூமில் இடத்த அடைக்கணும்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். இது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட க்ளோசெட் இருக்கல, க்ளோசெட்டில் நீங்கள் உள்ளவே நல்லா இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப இடத்தையும் அடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு கால் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த கால் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிரிப்பாக இருக்கும். இந்த ஸ்டூல்ல இருந்து காலும் உங்களுக்கு வலிக்கிறாது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் இப்போ எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து எந்த பவுல் டிசீஸும் வராது. இது இருக்கிறதுனால உங்களோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து உடம்புல தங்காமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே எலிமினேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் ரிவ்யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் அக்வர்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் திருப்பி பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.